மனம் மலரட்டும் நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவரையும் தியான அமர்விற்கு வரவேற்கிறேன். தியானம் நமக்கு ஒரு பெரிய பிரசாதத்தை அளிக்க தயாராக இருக்கிறது. வேறு ஒன்றுமில்லை, தியானம் என்றால் கவனித்தல். எதை கவனிக்கப் போகிறோம்? நம் ஆன்மாவை கவனிக்கப் போகிறோம். ஆன்மாவை கவனிக்க விடாது தடுக்கும் உணர்ச்சிகளை கவனிக்கப் போகிறோம். தடுத்து கொண்டிருக்கும் எண்ணங்களை கவனிக்க இருக்கிறோம். தளர்வாக அமர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் உங்களது முதுகு தண்டு முடிந்தவரை நேராக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பகுதியாக மெல்ல மெல்ல தளர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் தலைப்பகுதி தளர்வாக இருக்கிறது. கழுத்து தோள்கள் தளர்வாக இருக்கிறது. கைகள் கை விரல்கள் ஓய்வாக இருக்கட்டும். மார்பு முதுகு பகுதி அடிவயிற்று பகுதி வரை தளர்த்தி கொள்ளுங்கள். உங்களது இடுப்பு பகுதி தொடைகள் முழங்கால்கள் கண்டைக்கால் பகுதி கணுக்கால் பகுதி வரை தளர்த்தி கொள்ளுங்கள். மென்மையாக உங்களிரு பாதங்களை கவனியுங்கள். பாதங்களில் உள்ள விரல்கள் அனைத்தும் வரை தளர்வாக இருப்பதை பாருங்கள். முழு உடலும் தளர்வாக இருக்கிறது. இந்த தளர்வான நிலையில் உங்களுள் ஏற்பட்டிருக்கும் அமைதியை கவனியுங்கள். இந்த அமைதியே நமது நிஜஸ்வரூபமாகும். இதுவே நமது நிஜ இயல்பாகும். இந்த அமைதியை குலைக்கும் வண்ணம் வரும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் கவனிக்க இருக்கிறோம். இன்று நாம் கோபத்தின் மீது தியானம் செய்ய இருக்கிறோம். இது போன்ற ஒரு அமைதியான நிலையில் இந்த கோபமானது வருவதற்கு வாய்ப்பில்லை. நாம் விழிப்புணர்வு தவறி உணர்ச்சி வையப்பட்ட நிலையில் அல்லது அலட்சியமாக இருக்கும் நிலையில் அல்லது அறியாமையில் ஒரு உறக்கத்தில் இருக்கும் நிலையில் இந்த கோபமானது நம்மை ஆட்கொள்கிறது. இந்த கோப உணர்வு வருவதற்கு காரணம் யார் என்று நாம் வெளியே தேடிக்கொண்டு வெளியே பிறரை விரல் காட்டி கொண்டிருக்கிறோம். உள்ளே இந்த கோபம் தூண்டப்படுவதற்கு அவர்கள் காரணிகளாக மட்டுமே இருக்கிறார்கள். ஆனால் தூண்டப்பட்ட கோபம் நமக்குள் இருக்கும் ஒரு நிலையே. நமக்குள் நாம் தேக்கி வைத்திருக்கும் ஒரு காயமாக கூட இதை கருதலாம். காயத்தில் இடிக்கும் பொழுது எவ்வாறு வலிக்குமோ அதுபோல் இந்த உணர்வு குவியலில் வந்து யாரேனும் உரசும் பொழுது உடனடியாக நாம் பற்றி கொள்கிறோம். காரணிகளை பார்த்து கொண்டே இருக்கும் வரை இந்த கோபத்தை நாம் வெல்ல முடியாது நண்பர்களே. இனி உங்கள் வாழ்வில் நீங்கள் கோபப்படும் தருணமெல்லாம் காரணங்களையும் காரணிகளையும் ஆராய்ந்துவிட்டு பிறகு மெல்ல உங்கள் உள்ளே செல்லுங்கள். நான் எந்த வகையில் காரணமாக இருக்கிறேன்? இந்த குவியலை நான் எப்பொழுது குவித்தேன்?
எனக்குள் இந்த கோபமலை எவ்வாறு உருவானது? பழைய கணக்குகளை எல்லாம் எடுத்து பார்த்து ஒவ்வொன்றாக கழித்து விடுங்கள். நீங்கள் உருவாக்கிய மலை தன்னை நீங்களே சிதைத்து விடுங்கள். மெல்ல மெல்ல இதுபோல் செய்யும் தருணம் உங்கள் மனம் மிகுந்த அமைதி நிலைக்கு செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். மெல்ல மெல்ல இதுபோல் செய்யும் தருணம் உங்கள் மனமானது மிகுந்த அமைதி நிலைக்கு செல்வதை நீங்கள் கவனிப்பீர்கள். இந்த கோபத்திற்கு காரணம் நானே என்பது புரியும் தருணம் நமக்குள் ஒரு மிகப்பெரிய பிரகாசமானது ஏற்படுவதை உணரலாம். இந்த பிரகாசத்தை அவ்வப்பொழுது பெரிதாக்கிக் கொண்டே செல்லுங்கள். இந்த பிரகாசமானது விரிந்து கொண்டே இருக்கட்டும். விரும்புபவர்கள் தியானத்தை தொடரலாம். இங்கு நான் தியானத்தை நிறைவு செய்கிறேன். ஆழ்ந்த சுவாசம் எடுத்து மெதுவாக உங்கள் கைகளை உரசி கண்களில் ஊற்றிக்கொண்டு முகத்தை வருடியபடி ஒரு புன்முறுவலோடு கண்களை திறந்து தியானத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.